Hey guys, ellarukkum vanakkam. Welcome back to Tamil and Poultry Farm. So, romba naal aachu nama channel video pottu. So, edha pathi video pottaalum seringa. So, koli sambandhama video pottaale vandhu pathina strike appdinu kuduthurranga. So, adanalu paathu paathu da video poda vendiya irukku. Nama Tamil and Farm la updates vandhu pathina regular ah koduthirukkom. But Poultry Farm la romba naal aachu. So, ippo romba naalukku apparam vandhu pathina Namakkal maavattam Pelukuruchi la nama Rajendran annan avargale pannaikku vandirukonga. So, idhu vandhu oru oruginaindha pannai already paatha ellathukkum therinjirukkom. So, inga vandhu pathina vaathu, peruvadai koli, apparam dogs, aadu, maadu appdinu ellame vandhu pathina oru integrated farm ah ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் பண்ணை தாங்க வந்திருக்கும். ஸோ ஓவராலாக இவருடைய பண்ணையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு வாக்கிங் பிளாக் மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்றத வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காமிக்க போகிறோம். ஸோ இப்போ மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாத்து வந்து அண்ணன் வாத்துலேயே வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் வாத்து வச்சிருக்காரு. ஸோ மணிலா, கூசு, நாட்டு வாத்து அப்படின்ட்டு வாத்தில் என்ன கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூஸ் வாத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வயலில் மேஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ அதை போயிட்டு என்னென்ன கலர்ஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து கோழி என்னென்ன கலர்ஸில் இருக்குது, கொட்டகை என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் வாத்து. ஸோ கூஸ் வாத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அண்ணன் வச்சிருக்காருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கூஸ் வாத்து. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரு, இந்த மாதிரி கலர் தான். ஸோ இதுவுமே கூஸ் தான். இது கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கே நடந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து அந்த கேங்கில் இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கிறது கூஸ் தான், இதுவுமே கூஸ் தாங்க. ஸோ கலர்ஸ் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வந்து இது அலையிறதுக்கு மேயறதுக்குன்னு ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருக்காரு அழகாக. அதே மாதிரி அந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி வச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இடவசதி வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கோழி பரவலாக அலையும். ஸோ உள்ள ஷெட்டுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அடையிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ கூஸ் வாத் வந்து பார்த்திங்கன்னா காவலுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஸோ எப்படி கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ்டாக வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை சிக்ஸாக வேணும் அப்படின்னாலுமே சரி, ஸோ அண்ணன் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ கூசாத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்டாக்கு சிக்ஸ் எது வேணாலும் சரி எடுத்துக்கலாம் அண்ணங்கிட்ட. அதே மாதிரி நாட்டு வாத்து, நாட்டு வாத்து வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டே வந்து ரொம்ப கம்மியான ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ நாட்டு வாத்து வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே நிற்கி பார்த்திங்களா, அது வந்து மணிலா வாத்து. ஸோ மணிலா வாத்துக்கு வந்து வேறு பக்கம் மேய போயிடுச்சு. ஸோ அந்த ஃபென்சிங்க்கு வெளியே அந்த மரத்துக்கு பின்னாடி ரெண்டு வாத்து இருக்குது. ஸோ அங்கே ஒரு வாத்து இருக்குது. ஸோ மணிலா வாத்தும் சிக்ஸ் வேணாலும் சரி பேரண்ட்ஸ் ஸ்டாக் வேணாலும் சரி அண்ணன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வாத்து செக்ஷன். வாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காரு, அது பாட்டுக்கு இந்த பக்கம் அலைஞ்சிட்ருக்கு. ஸோ தென்னந்தோப்பு அண்ணன் ரெடி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ தென்னங்கன் வச்சுட்ருக்காரு, தென்னங்கனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா வாத்த மேய விட்டுருக்காரு. ஸோ வாத்தினுடைய எச்சங்களும் வந்து பார்த்திங்கன்னா உரமாகவும் ஆயிரும். அதே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் பர்பஸ் தாங்க. ஸோ வாத்து செக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து கோழிக்கு என்ன மாதிரியான இடவசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பெருவடையில் டே ஓல்டு சிக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கா அப்படிங்க. ஸோ டே ஓல்டு சிக்ஸ் வந்து ஒரு சிக்கு 150 ரூபா அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ கோழியெல்லாம் மேயறது அவங்களால பார்க்க முடியும். ஸோ நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, அதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் மட்டும் தாங்க பண்ணிகிட்ருக்காரு, அதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ கோழியெல்லாம் வந்து நல்லா வாழ்க்கட்டோடையே இருக்குது. டே ஓல்டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காரு அண்ணன். ஸோ கூஸ் வாத்து வேணும் அப்படின்னாலுமே சரி, இல்லை வாத்தில் என்ன வெரைட்டிஸ் வேணாலும் சரி அண்ணனை கேட்கலாம். டே சிக்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அதே மாதிரியே கோழிகள்லேயும். ஸோ கோழிகள்லேயும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஸ்டாக் வேணாலும் சரி இல்லை சிக்ஸ் வேணாலும் சரி அண்ணன்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த சேவல்லாம் பாருங்கள், வெள்ளையிலேயே கூவதாடி. ஸோ கைஸ் இப்போ வந்து என்ன ஃபீடு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நெல், ப்ளைனான நெல் போட்டிருக்காரு. ஸோ ஏன்னா ஏன் ரீசன்னு கேட்டிங்கன்னா ஸோ அண்ணன் இருக்கிறது எல்லாமே வந்து ஹெவியான பிரீடு.
ஸோ இப்போ இந்த ஃபீமேலாம் பாருங்கள், 4 கிலோ 4.5 கிலோ வரும் அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறாரு. இந்த ஃபீமேல் 4 கிலோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுவும் 4 கிலோ, சேவல்லாம் 5 கிலோ அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹெவி சைஸான ப்ரீடு தான் இருக்குது அப்படின்றதுனால கொழுப்பு வந்து சீக்கிரம் கட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நெல், இன்னொரு வேளை வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, இந்த மாதிரி போடுறதுனால கொழுப்பு கட்டுற பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ கூஸ்வாட்டு கோழி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி, அப்புறம் கிட்னி கோழியும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய ஃபார்மில் இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வேணும், இன்டெகிரேட்டாக எல்லா ப்ரீடும் கலந்து வேணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வான்கோழி, வாத்து, பெருவடை கோழி, ஆடு எது வேணாலும் சரி அண்ணன் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நெல் ஃபீடு போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது இல்லாமல் எல்லாமே அது பாட்டு ஒரு பக்கம். ஸோ வாத்து, கோழி, வான்கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபீடு எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செட்டப்ஸ். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு மயில், அங்கே ஒரு வெள்ளை போகுது பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளைக்கு வந்து கூவதாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரி, கீரியிலே கிளிமூக்கு ஃபீமேல் இது. ஸோ மேலே ஒரு மணிலா வாத்து இருக்குது. ஸோ இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இதெல்லாம் அடையிற ஒரு பிளேஸுங்க. இது ஒரு சின்ன ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காரு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வாத்தெல்லாம் இதுக்குள்ளே தான் அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேவல் பட்டாக்கள் எல்லாம் அடையுது. ஸோ இது வந்து மயில் பட்டா. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலேயும் கிளிமூக்கு விசிறிவால் சேவை. அதுவுமே கட்டமூக்கு மாதிரி இருக்குது, பட் ஆனால் இதுக்கு மூக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வால் விசிறிவால் தான். ஸோ அண்ணா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வால் லைன் வந்து ஃபேமஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த மயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வால் இருக்குது. அந்த நூலான் ஃபீமேலுக்கு பாருங்கள், அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால் இருக்குது. ஸோ இந்த கூவதாடி வெள்ளை இதுக்குமே நல்ல வால் இருக்குங்க. ஸோ இந்த லைனேஜில் கிடைக்காது. ஸோ வெள்ளையிலே கூவதாடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி கால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கால் மாதிரி இருக்குது இந்த சேவல். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக யூஸ் பண்ணி அண்ணன் வந்து ப்ரீட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நைட் அடையிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த ரூமுக்குள்ள தான் வந்து இன்குபேட்டர் அண்ட் தென் அந்த ப்ரூடிங் செட்டப் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அண்ணங்கிட்ட வந்து புறாவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் புறாக்கான கேஜஸ்ஸு. ஸோ இப்போல்லாம் சேல் பண்ணிட்டாரு, இப்போ வந்து எம்டியாக இருக்குது கேஜஸ்ஸு. ஸோ புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஜஸ்க்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கு இது வந்து மெடிசன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அடுத்து இந்த பெரிய ரூம்குள்ளே போய் பார்ப்போங்க. ஸோ இந்த ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ சிக்ஸு நான் சொன்னேன் இல்லைங்க, சிக்ஸு வந்து கூஸு மணினால் வந்து சிக்ஸு வேணுனாலும் சரி இல்லை பெருசு அடல்ட் வேணாலும் சரி அண்ணன் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வச்சுருக்காரு. இதுக்கு பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை விட சின்ன சைஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெருவடை குஞ்சுகள் இருக்குது. ஸோ இந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து மழை பெய்யும் உள்ளே மாற்றிட்டாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான புறாக்களுமே அண்ணன் வச்சுருக்காரு. ஸோ இது வந்து இன்குபேட்டர் ரூமுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் கேஜஸில் வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்காரு. வாத்துக்கு வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்காருங்க. ஸோ அந்த மூலையில எல்லாம் அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ வாத்துக்கு வந்து இப்போ தான் சிக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்க மாட்டுது இன்குபேட்டரில். ஸோ அதனால் ப்ரூடிங் செட்டப் வந்து போட்டுட்ருக்காருங்க. ஸோ சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்லேருந்து எடுத்து ப்ரூடிங் செட்டப் பண்ணக்கூடிய இடம் தான் இப்போ பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ காய்ஸ் அடுத்து இங்கே ஒரு ஏரியா ஃபென்சிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நாட்டு வாத்து சிக்ஸுங்க. ஸோ நாட்டு வாத்து சிக்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க, இது வந்து பெக்கின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாத்துங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்கும் அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு இடவசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஒன்று கூசு மணிலாலாம் அந்த பக்கம் அடல்ட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து சிக்ஸுக்குன்னு மட்டும் இருக்கிற ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வளது. ஸோ இதில் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்து ஸோ அங்கே பின்னாடி வயல் இருக்குது. ஸோ அங்கே வந்து மாற்றிடுறாருட்டுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து டாக்ஸும் இருக்குது. ஸோ டாக்ஸு தான் அந்த பக்கம் இருக்குது. இந்த ஃபென்சிங் தாண்டி வரணும், நம்ம அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்தா மாட்டேங்குது, அப்படியே சுற்றிட்டு வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் இருக்குது. ஸோ டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு. ஸோ அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு தான் வச்சுட்டுருக்காரு. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டில் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ரீட் இருக்குது, அதை பார்க்க முடியும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டில் இங்கே இருக்கிறவங்க வந்து மேலுங்க. ஸோ அடுத்து இது வந்து கோல்டன் ட்ரைவர். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பப்பியாக இருந்தாங்க, இப்போ வந்து 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து கோல்டன் ட்ரைவர். ஸோ அடுத்து இது வந்து ஒமேரியன். அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேஷ் ஹவுண்டு. அடுத்து இங்கே வந்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு மேலே. ஸோ இவங்களும் ஜெர்மன் ஷெப்பர்டு மேல் தான். ஸோ அவங்க மட்டும் ஜெர்மன் ஷெப்பர்டில் ஃபீமேல். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டில் 3 மேல் 1 ஃபீமேல் வச்சிருக்காரு, ஸ்டக் பர்பஸ்க்கோசரம் அண்ணன் வச்சிருக்காருங்க. ஸோ பொமேரியனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரீட் இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டில் டோட்டலாக 4 ப்ரீட் இருக்குது. ஸோ கோல்டன் ரிட்ரைவரில் ஒன்று, டேஷ் ஒன்றில் ஒன்று. ஸோ டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு ஃபார்ம் தாங்க.
ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ராஜேந்திரன் அவருடைய பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சுற்றி காமிச்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு பப்பீஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வாத்து வேணும்னாலும் சரி, இல்லை கோழி வேணும் அப்படின்னாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட நம்பர் கொடுக்குறேன். ஸோ அண்ணனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்கிக்க முடியுங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும். ஸோ தமிழன் பவுல்ட்ரி ஃபார்மில் ரெகுலராக அப்டேட் கொடுக்க முடியல அப்படின்னாலும் தமிழன் ஃபார்மில் ரெகுலராக அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும், கொடுத்துட்டு தான் இருக்கோங்க. ஸோ தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எது போட்டாலும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்னு வரது அப்படின்றதுனால கொஞ்சம் ஹோல்டே வச்சிருக்கோம். ஸோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம ராஜேந்திரன் அவர்களுடைய பண்ணை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.